උතුර සම්පූර්ණයෙන් යුද හමුදාව අයින් කරලා මුළු උතුරම දෙමළ බෙදුම්වාදී කල්ලිවල ඕනෑපාකම් අනුව නටවන්න දෙනවා. தற்போது வடக்கில் உள்ள இராணுவத்தினரை வெளியேற்றி முழு வடக்கையும் தமிழ் இனவாதிகள் கைப்பற்றுவதற்கான ஒரு செயற்திட்டமே அங்கு நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று கிரிளப்பனையில் இடம்பெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில், கொழும்பில் இந்துக்களின் கோவிலோ முஸ்லிம்களின் பள்ளிவாயிலோ கத்தோலிக்க தேவாலயமோ கட்டும் பொழுது அதற்கு எந்த எதிர்ப்பும் பெறுவதில்லை. ஆனால் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நாகதீப விகாரையில் புத்தர் சிலை வைப்பதற்கு அங்குள்ள இனவாதிகள் இடமளிப்பதில்லை. இதுதான் நல்லிணக்கமா? ஒரு தரப்பினருக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது ஏனையவர்கள் பார்த்து கொண்டிருப்பதான் நல்லிணக்கம் இல்லை. எல்லா மக்களுக்கும் சம உரிமையை வழங்குவதே நல்லிணக்கம். அது வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய அனைத்து பகுதி மக்களுக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்று வடக்கில் உள்ள அப்பாவி சிங்கள மக்கள் விரட்டப்படுகின்றனர். அவர்கள் உண்ண உணவில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். வடக்கில் உள்ள இனவாதிகள் சிங்கள மக்களை விரட்டுவதை பற்றி நாம் கேட்டால், நாங்கள் இனவாதிகள், இது ஒரு புதுமையான நல்லிணக்கமாக உள்ளது. ඒක එළවනවයි කියලා කියන එක විතරයි ජාතිවාදී වෙන්නේ. පුදුම සහජීවනයක් මේක.